நேர்களை தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிய இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தங்களது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று நடைபெற்ற பிரச்சாரங்களில் இருந்து சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். காட்பாடி அடுத்த கேவி குப்பம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் இளஞ்செழியனை ஆதரித்து தமிழக முன்னாள் தலைவர் தங்கபாலு பிரச்சாரம் செய்தார். முன்னதாக பேசிய அவர், எல்லா மாநிலங்களுக்கும் காங்கிரஸ் அரசு நிதி வழங்கிய நிலையில் தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கத்தா கூறுவதாக தவறானது என தெரிவித்தார். திராவிட கட்சிகளின் மாறி மாறி கூட்டணி வைத்ததால் காங்கிரஸ் பலவீனம் அடைந்தது உண்மைதான் என்றாலும் இந்த தேர்தலில் 20% வாக்குகள் தங்களுக்கு இருப்பதாக தங்கபாலு கூறினார். மத்திய அரசுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு, காங்கிரசுக்கு என்று தனி குணம் உண்டு, காங்கிரஸ் ஒரு பண்பாடு உண்டு. அந்த பண்பாட்டு அடிப்படையில் அது அதிமுக அரசாக இருக்கலாம், நேற்று திமுக அரசாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சி அரசாக இருக்கலாம், பிஜேபி அரசாக இருக்கலாம், இதெல்லாம் பார்க்கிற பண்பாடு என்பது மக்கள் அடிப்படையில் மக்கள் தேவையில் நிறைவேற்ற அரசாக மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பாரத பிரதமரும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் இந்த திட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறார்கள், இத்திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். இந்த திட்டங்கள் பலன்கள் மக்களுக்கு சென்று அடைகிறது என்ற மகிழ்ச்சி மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும். அதைத்தான் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆகவே தமிழ்நாடு அரசை மத்திய அரசு வஞ்சித்து விட்டது என்று தமிழக முதலமைச்சர் சொல்வது சரியான நிலைப்பாடு அல்ல. கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் காமராஜை ஆதரித்து ஆத்தூர் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் வாக்குகள் சேகரித்தார். அதில் தமிழக அரசியலில் காங்கிரசுக்கு முடிவரை எழுதியவர் அண்ணா என்று குறிப்பிட்ட அவர், இந்திய அரசியலில் காங்கிரசுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா முடிவு வரை எழுதுவார் என கூறினார். மாநில கட்சிகளின் கூட்டமைப்பு இந்தியாவை ஆளும் நிலை வந்தால் அதற்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தான் தலைமை ஏற்பார் என்றும் நாஞ்சில் தெரிவித்தார். மாநிலங்களினுடைய கூட்டமைப்போடு ஒரு வல்லமை உள்ள தலைமை இந்தியாவை ஆளுமானால் அந்த இடத்திற்கு அம்மாதான் வர முடியும் என்று காற்றில் கலந்து வருகிற செய்திகளை ஆத்தூரில் இருக்கிற நீங்கள் கல்வெட்டாக்கி தாருங்கள். இந்தியா இனிமேல் விடியுமானால் அது சந்தியா மகளால் தான் முடியும் என்கிற சரித்திரத்தை இந்த தேர்தலில் எழுதுங்கள். ஒரு புதிய இந்தியாவை புரட்சி தலைமை தலைமை நிர்மாணிக்கிற பொன்னான வாய்ப்பு வாக்காளர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தைப் போன்றே புதுவையிலும் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலியார்பேட்டை பகுதியில் திமுக வேட்பாளர் நாஜிம் வாக்குகள் சேகரித்தார். அவருக்கு ஆதரவாக திமுக மாநில அமைப்பாளர் சுப்பிரமணியனும் உடன் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள 20 கிராமங்களில் காங்கிரஸ் வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான நாராயணசாமி வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் மற்றும் நிர்வாகிகள் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். பொங்கல் தீபாவளிக்கு வேட்டி சேலை கொடுத்தோம், பாலிச சேலை கொடுத்தோம். இப்ப என்ன ஆச்சு? பட்டா கொடுக்க முடியல, பட்டா கொடுக்காத நிலை அப்படியே வச்சுக்கிறாரு. என்ன சொன்னாரு? மக்கள் வாக்களிச்சாங்க, முதலமைச்சரா வந்தாரு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருமா. முதலமைச்சரா வந்தாரு, 30 கிலோ கூட்டு பாடு அரிசி போட்டாரு. வண்டு வண்டு இருந்தது அந்த அரிசியில. உப்பளம் ராஜ்பவன் பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டாா்.